ஊருக்கு போனாலும் நாங்களே மக்கள் கூட்டத்தை கொண்டு நிற்பாட்டுறோம், 2000 ரூபா கொடுத்துக்கிட்டே போட்டோம். எங்களுக்கு ஆட்சேபனே இல்லை. அவருக்கு ஓட்டே ஒருத்தரும் போட மாட்டான், அவரை பத்தி தெரியும். இதை விட ஒரு சக்கரப்பாடு ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர். மாசம் மாசம் அவங்களுக்கு எம்பிக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்கிறதுக்கு சம்பளம் வருது. அந்த சம்பளத்துல அவங்க செலவு போக மிச்சம் வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சே கூட இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 9-10 வருஷம் இருக்காங்க. அந்த 10 வருஷத்துல இந்த 120 மாசத்துல அவங்க சேர்த்து வச்சிருக்க காசு சேர்த்து செலவு பண்ணாலே போதும். மாசம் ஒரு 50,000 சேர்த்தாலே 60 லட்சம், அதுக்கு மேல செலவு வரப்போறது இல்ல. அதனால அவங்க சொல்றது பச்சை போய் என்பதை இந்திய மக்கள் அனைவரும் நன்றாக அறிவார்கள். 96 லட்சம் ரூபாய் அதிகபட்சமா செலவு. அதனால அவங்க வந்து 120 மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சா 1,70,000 ரூபாய் எக்ஸஸ் ஆகவே வந்துருது. அதனால வந்து 90 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் செலவழிச்சிடலாம். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் விதித்து இருக்கிற அதுவும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த அளவுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மற்ற கட்சிகள்லாம் பண மூமெண்ட் எல்லாம் செய்ய முடியாது. நாங்க யாருக்கு போய் பண காசு எல்லாம் கொடுக்க முடியாது. நாங்க கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எங்க வெற்றி உறுதி. ஆனா வந்து ஓபிஎஸ் 2000 கொடுக்கலாம். அதை போல வந்து மற்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லிட்டேனே, 120 கோடி அதிமுக திருச்சியில நிக்குது. அது ஈடி தான் பாக்கோட ஃபீஸ் பிடிங்கி இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃபீஸ் கட்ட எங்கேருந்து கொண்டு வந்து போடுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து விஜயபாஸ்கர் எத்தனை அடி ஆழத்துக்கு பாரி போயிடுச்சுன்னு தெரியும். தேர்தல் முடிந்தவுடன் அந்த கணக்கு புதிதாக எடுக்கப்படும். அதாவது நாங்க பணம் பற்றுவாடா யாருக்கும் பண்ணல, அதுதான் எங்களால சொல்ல முடியும். அதனால யாரு அப்படி வந்து திமுக வந்து பணம் பற்றுவாடா பண்ணியது என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தேர்தல் நேரத்தில் வந்து கட்சி எதிர்கட்சியில் முடக்கிற விதமா வருமான வரித்துறை வந்து காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவங்க வந்து வரியும் அபராதமும் வருமான வரித்துறை வீழ்த்திருக்கு எப்படி பார்க்க? அதாவது இது வந்து பகல் கொள்ளையை விட மிகப்பெரிய கொள்ளைன்னு சொன்னா இன்னைக்கு வருமான வரித்துறை பண்ணியிருக்கிறதா மிகப்பெரிய இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளை. 1,800 கோடி ரூபாய் அன்னைக்கு போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கொள்ளை. அதை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி கணக்கு போட்டா என்று கணக்கு போட்டவரை வருமான வரித்துறையிடமே கேட்டு நாங்கள் அது மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதிலே அவர்கள் மாட்டிக்கொள்ளப் போவது உறுதி. ஏன்னா எந்த உலகத்திலேயே இல்லாத அக்கிரமம் இது. இத போல ஒரு கொள்ளை கூட்டம் இருக்கவே முடியாதுங்கிற போல பண்ணிட்டாங்க, அது தவறான ஒன்று. வருமான வரித்துறை நிச்சயமாக திருத்திக் கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் மக்களுக்கானவர்கள் தான், நல்லவர்கள். ஆனா இன்னைக்கு அவங்க பொல்லாதவங்க கையில கிடைச்சதுனால அவங்க ஆயுதமாக அவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்கள் கையிலே தீக்குச்சி கொடுத்தால் நாட்டுக்கு பயன்படும், தீயவர்கள் கையிலே தீக்குச்சி கொடுத்தால் என்ன ஆகும்னு தெரியும். அது போல இன்னைக்கு தீயவர்கள் கையிலே அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் நல்லவர்களாக நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை நிச்சயமாக திருத்துவோம். அவர்களும் மனிதர்கள் தான். என்ன தேர்தல் அலுவலர் நாங்கள் தான் தேர்தல் ஆணையம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு கூட்டணி சொல்லட்டுமே, இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி, தேர்தல் ஆணையம் எல்லாம் கூட்டணி சேர்ந்தானங்க நிக்கிறாங்க. பிஜேபிக்கு வேற யாருங்க கூட்டணி தமிழ்நாட்டில்? அவங்க தான் நிப்பாங்க. என்ன வேணாலும் பண்ணட்டு, எல்லாம் June 4 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாம் தவிடு பொடியாக அடித்து நெருக்கப்படும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கேமரா நான் புடிச்சுக்கிறேன். ஓரங்கட்டு போல
பாஸ்கரனே Keep it! Keep it!
Thank you.
திராவிட